பாரம்பரியம் மிக்க ஆஷஸ் தொடருக்கான அணியை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை சாம்பியன் என்ற உத்வேகத்தில் உற்சாகத்தில் இருக்கும் இங்கிலாந்து ஆஷஸ் தொடரை எதிர்கொள்கிறது. அந்த அணி உலகக்கோப்பை தொடரை விட முக்கிய தொடராக கருதுவது ஆஷஸ் தொடரைத்தான். ஆஷஸ் தொடரானது இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகளுக்கு முக்கிய தொடர். இரு அணிகளுக்குமே இது முக்கியமான தொடர் என்பதால் உலகக்கோப்பையை விட இந்த தொடர் ஆக்ரோஷமாக இருக்கும். வரும் 1 முதல் ஆஷஸ் தொடர் தொடங்க உள்ளது. அதற்காக 17 பேர் கொண்ட அணியை ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. பந்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் மூவர் கூட்டணியான ஸ்மித் மற்றும் வார்னருடன் தடை செய்யப்பட்ட பான்கிராப்டுக்கு மீண்டும் அணியில் இடம் கிடைத்துள்ளது. உலகக்கோப்பையில் அசத்தலாக ஆடிய விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரிக்கு அணியில் இடம் கிடைக்கவில்லை. இதனால் அந்நாட்டு ஊடகங்கள் கடுமையாக விமர்சித்துள்ளன. கேப்டன் டிம் பெய்னே விக்கெட் கீப்பர் தான் என்ற போதிலும் உள்நாட்டு போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பாக ஆடி வந்த மேத்யூஸுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பையில் அற்புதமாக ஆடிய பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஆமீர் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து திடீரென ஓய்வை அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஆமீர் 2009 ஜூலையில் தனது 17 வயதில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமானார். இலங்கை அணியுடனான டெஸ்ட் போட்டிதான் அவருக்கு முதல் போட்டியாக அமைந்தது. இதுவரை 37 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 119 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். தற்போது 27 வயதாகும் அவர் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில், பாகிஸ்தான் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியது எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. தற்போது ஒருநாள் போட்டி மற்றும் T20 போட்டிகளில் மட்டும் முழு கவனத்தை செலுத்த உள்ளேன். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஓய்வு பெறுவதால் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது எனது சொந்த முடிவு. தனக்கு சர்வதேச போட்டிகளில் வாய்ப்பளித்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கும் சக வீரர்களுக்கும் நன்றி என கூறியுள்ளார். நடந்து முடிந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 17 விக்கெட்டுகளை எடுத்து சிறப்பாக செயல்பட்டார். சூதாட்ட விவகாரம் காரணமாக பாகிஸ்தான் அணியிலிருந்து தடை செய்யப்பட்டார். 5 போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் அணியில் இடம்பெற்று சமீபத்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் 17 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.